Mega TV நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில இன்னைக்கு நம்ம ஒரு அழகான திருத்தலம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த திருத்தலம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கபிஸ்தலம், கவித்தலம் அப்படினு சொல்லுவோம். இது சுவாமிமலை பாபநாசம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை வந்து பாடி இருக்கிறார். ஆற்றங்கரையில் கிடக்கும் கண்ணன் இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள் இந்த அங்க ஒரு அழகான ஆற்றங்கரை காவேரி ஆடு ஓடுது அதில் கிடந்திருக்கும் கண்ணன் ஆற்றங்கரையில் கிடக்கும் கண்ணன் இந்த கண்ணனை வந்து அங்கே ஒரு சின்ன கண்ணன் சிலை ஒன்று உண்டு அந்த கண்ணனை பாடினாரா இந்த கண்ணனை பாடினாரா அப்படிங்கறதும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை பாடியிருப்பது வந்து கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா அப்படிங்கற ஒரு பாசுரம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில் எல்லாம் கிடையாது ஒரு கொடிமரம் உண்டு ஒரு சின்ன கருடாழ்வார் இருக்கார் உள்ளுக்குள்ள பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் தான் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்கிறார் கிழக்கு பார்த்து படுத்துன்றிருக்கிறார் ரமாமணி தாயார் அங்க இருக்கக்கூடிய தாயார் பேரு ரமாமணி தாயார் இந்த கபிஸ்தலத்தில் இருக்கக்கூடியது இது கவித்தலம்னு சொல்லலாம் கபிஸ்தலமும் சொல்லலாம் இங்க நிறைய குரங்குகள் இருந்தது அதனால இது கபிஸ்தலம்னு சொல்றோம் அப்படினும் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு குளம் இருக்கு இன்னைக்கும் அந்த குளம் இருக்கு இந்த குளத்துல தான் ஒரு முதலை வந்து இருந்ததாம் அந்த முதலை வந்து ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து அவனுக்கு சாபம் அவன் என்ன பண்ணுவானா அந்த குளத்துல நீராட வரவங்க எல்லாரையுமே காலை பிடிச்சு இழுக்கிறது கவ்வறது அப்படி பண்ணுவானாம் அந்த அரக்கன் அப்ப அகத்திய முனிவர் ஒரு தடவை சிவபெருமானை இந்த தெற்கு ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்வதற்கு அகத்திய பெருமான் வரும் பொழுது குளத்துல வந்து அவர் காலை வைக்கும் பொழுது காலை பிடிச்சு அந்த அரக்கன் இழுக்கும்போது நீ முதலையாய் கடவாய் அப்படின்னு சொல்லி அவர் சபிக்கிறார் அப்போ அந்த அரக்கன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நான் எனக்கு எப்போ சாப விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது ஒரு மதம் பிடித்த யானை அது விஷ்ணு பக்தன் அது வந்து எப்போ இங்கே நீர் குடிக்க வருதோ அது காலை கவ்வும் பொழுது அவன் வந்து அந்த கஜேந்திரன் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அன்னைக்கு உனக்கும் மோட்சம் கிடைக்கும் அவனுக்கும் மோட்சம் கிடைக்கும்னு அகத்திய முனிவர் சொல்கிறார் இந்த யானை எப்படி இந்த யானையினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மன்னன் அந்த தஞ்சாவூரை ஆண்ட அந்த மன்னன் வந்து பயங்கரமான ஒரு விஷ்ணு பக்தன் அவருக்கு வந்து யார் வந்தாலுமே அவர் பேர் இந்திரஜுமன் அப்படின்னு பேர் இந்த முதல்ல இந்த அரக்கனுக்கு பேர் சுகு அவன் பேர் அப்போ இந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறான் ரொம்ப அவன் தவத்தில் இருக்கும்பொழுது அப்படியே மூழ்கிடுவான் விஷ்ணுவோட இதில் மூழ்கி இருக்கும்பொழுது அவனுக்கு ஏது என்ன என்ன அப்போ அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு நாள் துர்வாச முனிவர் வரார் துர்வாச முனிவர் வந்து அவருக்கு கோபம் நான் வந்திருக்கேன் என்ன மன்னன் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா மன்னன் ஆழ்ந்த ஒரு தபஸில் வந்து இருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு வந்து மகா கர்வம் நீ பயங்கர விஷ்ணு பக்தன் உனக்கு மகா கர்வம் அதனால் நீ வந்து ஒரு மத யானையாக நீ மதம் பிடித்து இருப்பதனால ஒரு மத யானையாக நீ கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அந்த குளத்துக்கு அந்த குளத்தில் அந்த மதம் பிடிச்ச அந்த முதலை அந்த இதில் இருக்குது ஸோ இந்த மதம் பிடிச்ச யானை வந்து அங்கேயும் இங்கேயும் எல்லாம் தெரிஞ்சு அப்பவும் அது விஷ்ணு பக்தனாகத்தான் இருந்தது இந்த யானை வந்து அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க வரும் பொழுது அந்த முதலை வந்து யானையின் காலை பற்றி இழுக்குது அப்போ அந்த யானை என்ன பண்ணுறது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு அது குரல் கொடுக்கும் பொழுது பெருமாள் மகாவிஷ்ணு வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து காட்சி கொடுக்கிறார் இதை கஜேந்திரன் மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த இடம் இது திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை வந்து பாடியிருக்கிறார் இங்கே வந்து ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இந்த மகிழ மரம் வந்து இன்றைக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போனால் பார்க்கலாம் இங்கே வந்து மணவாள மாமுனி சன்னதி இருக்குது சின்ன கோவில் தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே பிரம்மோற்சவம் எல்லாம் நடந்திருக்கு இது வந்து மேல கபிஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது இந்த கோவில் இருக்கிற அந்த இடம் இங்கே மணவாள மாமுனி சன்னதி ராமானுஜர் சன்னதி அந்த கோவில் வந்து பராமரிப்பே இல்லாமல் அந்த தாயார் சன்னதி அங்கே தனியாக இருக்குது ரொம்பவுமே இப்போ எத்தனையோ கோவில்கள் நம்ம திவ்ய தேசங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது ஆனால் இந்த திவ்ய தேசம் எல்லாம் ரொம்ப எப்பமாவது தான் சேவார்த்திகள் வந்து போகிறாங்க ரொம்ப அந்த கோவிலுக்கெல்லாம் எண்ணெய் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அதனால நம்ம அந்த தஞ்சாவூர் சைடு இது வந்து நீங்க சுவாமிமலை போகக்கூடிய வழியிலேயே நமக்கு இந்த கபிஸ்தலம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சொல்லணும்னா நம்ம ஜிகே மூப்பனாரினுடைய ஊர் அதுதான். அந்த கோவிலினுடைய சில விஷயங்கள் அவங்களும் பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே வந்து தாயாருக்கு முன்னாடி ரெண்டு அழகான வெள்ளி யானை இருக்கும். கஜலக்ஷ்மியோட அந்த தாயார் வந்து சேவை சாதிப்பாங்க. நாபியில் வந்து பிரம்மா இருப்பார். சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப ஒரு அருமையான அம்சமான ஒரு கோவில் இது. ராகுக்கான ஒரு ஸ்தலம் இது. நம்ம எப்படி திருநாகேஸ்வரம் வந்து ராகுக்கு வந்து சொல்கிறோமோ, வைணவ திவ்ய தேசங்களில் இந்த கும்பகோணத்தை சுற்றி இப்போ உப்பிலியப்பங்கோயிலை வந்து நம்ம சனீஸ்வரனுக்கு சொல்கிறோம். கும்பகோணத்தில் வந்து சாரங்கபாணி கோயிலை வந்து நம்ம சூரியனுக்கு சொல்கிறோம். இப்படி இங்கே வந்து ஒவ்வொன்றும் சுக்கிரனுக்கு வந்து அங்கே இருக்குது. இப்படி நவகிரகங்களுக்கு வைணவ திவ்ய தேசங்கள்லேயே கோவில்கள் வந்து அங்கே நம்ம வந்து 9 திவ்ய தேசங்களும் சொல்கிறாங்க. அதில் ராகுக்கான ஸ்தலம் வந்து இந்த கபிஸ்தலம்னு சொல்லக்கூடியது. கஜேந்திரனுக்கு மோட்சம். அந்த இடத்துல நடந்த அந்த முதலை அந்த யானை காலை பற்றுறது இல்லையா, அந்த சீன் வந்து அங்கே தூண்லேயே வந்து ஒரு கல்வெட்டில் வந்து அங்கே இருக்குது. நம்ம கோயில் உள்ளே போகும்பொழுது நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு அழகான நரசிம்மரும் இருப்பார். அந்த சன்னதியில் வந்து பார்த்தோம்னா அந்த நரசிம்மரும் அங்கே இருப்பார். உண்மையிலேயே அந்த பெருமாள் வந்து வரப்பிரசாதிங்க. ரொம்ப கூட்டம் இல்லை, கோவில் கூட்டமே இருக்காது, ஆளே கிடையாது. இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு வாசலில் வலது பக்கத்தில் மனோன்மணி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் தான் அந்த அம்மன் இருக்கலாம். அதுக்கு கூரையும் கிடையாது, இதுவும் கிடையாது. வெயிலையும் காய்ஞ்சு மழையிலையும் நனைஞ்சு அப்படி தான் அந்த அம்மன் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த அம்மன் இங்கே இந்த இருக்கக்கூடிய இந்த மனோன்மணி அம்மன் அப்படிங்கிற அந்த தாயார் வந்து நம் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தாயாராக அங்கே இருக்கா. கோவில் வாசல்லையே அந்த ஒரு எல்லை தெய்வமாக ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன். அங்கேயும் நல்லா செய்கிறாங்க அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் அந்த கோயிலில் நல்லா செய்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த மரத்துக்கு தான் செய்வாங்க. அந்த மரத்துக்கு செஞ்சு மரத்துக்கு வேண்டிட்டு தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து பண்ணுவாங்க. இந்த கபிஸ்தலத்திற்கு ராகு தோஷம் இருக்கிறவர்கள் அங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த கிருஷ்ணருக்கு வந்து திருமஞ்சனம் எல்லாம் பண்ணுறா. நல்ல ஒரு கிராம சூழ்நிலை. அதனால் நம்ம மன அமைதி, கூட்டமே இல்லாமல் ஒரு கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா இந்த கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கும்பகோணம் நம்ம போகிறோம் இல்லையா, அந்த கும்பகோணம் சுவாமிமலை அந்த இதில் தான் இது இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரக்கூடியது. ஸோ இந்த திவ்ய தேசத்திற்கு இந்த ராகு ஸ்தலத்திற்கு நம்ம போயிட்டு ராகு கேத்துவனுடைய அந்த நிவர்த்திக்காக இந்த தலத்தில் நாம் வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த ஆலய தரிசனம் அதில் வந்து நம்ம அழகான திவ்ய தேசத்தை பற்றி பார்த்தோம். திருமழிசை ஆழ்வார் பாடிய ஸ்தலம் இது. இந்த கபிஸ்தலத்திற்கு சென்று கண்ணனினுடைய அருளை நாமம் பெறுவோமாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.